மதாரிஜு சாலிகேனில் வரக்கூடிய அழகான சம்பவம் சகோதரர்களே இமாம் இப்னுல் கையும் அவர்கள் கூறுகிறார்கள் ஒரு முறை இமாம் இப்னு தைமியா வகுப்பில் இருந்தார்கள் அப்போது இமாம் இப்னுல் கையும் ஓடி வருகிறார்கள் ஓடி வந்து கூறுகிறார்கள் இமாம் இப்னு தைமியாவிடம் உங்களுக்கு நான் ஒரு நற்செய்தியை கூறவா என்று கூறுங்கள் என்று பதிலளித்தார்கள் சொன்னார்கள் இன்னார் இன்னார் இறந்து விட்டார் என்று யார் அவர் இமாம் இப்னு தைமியாவை சிறையில் அடைத்தவர் இமாம் இப்னு தைமியாவை கடுமையாக மறுப்பு கொடுத்தவர் கருமையாக துன்புறுத்தியவர் கூறினார்கள் இமாம் இப்னு தைமியா ஒரு முக்மீனின் மௌத்துக்கு நீங்கள் சந்தோஷப்படுகிறார்களா இந்நாள் இல்லாஹி வைன்னா இலைஹி ராஜூன் என்று கூறினார்கள் வாருங்கள் என் பின்னார் வாழுங்கள் என்று அனைவரையும் கூட்டிக் கொண்டு சென்றார்கள் தன் மாணவர்களை தன் எதிரியுடைய அந்த வீட்டிற்கு சென்றார்கள் வீட்டிற்கு சென்றவுடன் பாருங்கள் சகோதரர்களே அல் குர்ஆனை வாழ்க்கையாக வாழ்ந்தார்கள் இமாம் இப்னு தைமியா அவர்கள் யாயில் லதினா மனு மின் இந் அமின் அஸ்வாஜிக்கும் வவுலாதிக்கும் அதுவல்லக்கும் இன் தஃுவகு அல்லாஹ் ரஹீம் ஈமான் கொண்டவர்களே உங்கள் மனைவியரிடத்திலும் பிள்ளைகளிடத்திலும் உங்களுக்கு எதிரிகள் இருக்கின்றனர் ஆனால் நீங்கள் மன்னித்தலோடும் அதை பொருட்படுத்தாமலும் சகிப்புத்தன்மையோடும் இருந்தால் நிச்சயமாக அல்லாஹ் அதிகம் மன்னிக்கக்கூடியவனாகவும் அதினம் அதிகம் கருணை புரியக்கூடியவனாகவும் இருக்கிறான் இந்த ஆயத்தை வாழ்ந்தார்கள் சகோதரர்களே சென்றார்கள் அந்த எதிரியின் வீட்டிற்கு சென்று கூறினார்கள் இன்ஷா வஃபிக்கும் வஃபி ஜி அபிக்கும் நான் உங்களிலிருந்து உள்ளவன் உங்களுக்கு என்ன கஷ்டம் என்றாலும் என்னிடம் கேளுங்கள் நான் உதவுகிறேன் நான் உங்களை பொறுப்பேற்று கொள்கிறேன் என்று கூறினார்கள் பாருங்கள் சகோதரர்களே மாஷா அல்லா பிரம்மி பூட்டும் சம்பவம் இதே கிட்டே வந்து இதெல்லாம் கேட்டிருந்தா என்ன பண்ணியிருப்போம் இமாம் இப்னு தைமியான்றதுனால அந்த இடத்துல விட்டாங்க செத்தாண்டா பூமிக்கு ஒரு பாரம் குறைஞ்சதுன்னு ஒரு கெடாவை வெட்டி ஒரு தாவத்தே போட்டிருப்போம் சகோதரர்களுக்கு ஆனால் அவர்கள் எப்போ நடந்து கொண்டார்கள் என்று பாருங்கள் சகோதரே இதுதான் அஹ்லாக் இதுதான் அல் ஹில்ம் சகிப்புத்தன்மை இதுதான் அல் அஃ மன்னிப்பது மறப்பது நான் உன்னை மன்னிச்சிட்டேன் ஆனால் மறக்க மாட்டேன்னு நம்ம டை டைலாக் இருப்போம் இதுதான் சகோதரிகளை குரானை வாழ்க்கையாக ஓதுவது குரான் வெறும் ஓதுவதற்கு மட்டுமல்ல மனநம் செய்வதற்கு மட்டுமல்ல வாழ்ந்து காட்ட வேண்டும் இன்ஷா அல்லாஹ்